ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே விட்ட ஒரு ப்ரீடிங் பேர் வந்து இப்போது ஃப்ரைஸை ரிலீஸ் பண்ணியிருக்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ரைஸாக ரிலீஸ் பண்ணியிருக்கு. இதை நான் ரொம்ப நாள் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரைஸை சாப்பிட்டுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு நிறைய ஃப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் அதான் வந்து மணி பிளான்ட்டு, பாதாம் லீஃபு, அப்புறம் அந்த டக்வீட்லாம் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம குட்டி ஃபிஷ்ஷை செப்பரேட் பண்ணவே கூடாது. ஏன்னா குட்டி ஃபிஷ் சடன் வாட்டர் சேஞ்ச் இருந்ததுன்னா அது டெத் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ குட்டி ஃபிஷ் வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம பேரண்ட் ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான் எடுத்து வேறு எதில் செப்பரேட் பண்ணி வைக்கணும். நீங்கள் பாண்டில் விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம அது ஆல்ரெடி திருப்பியும் ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம குட்டி பார்க்காம விட்டுறேன்னா அது குட்டி போட்டு திருப்பியும் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நம்ம அந்த ஒரு ப்ரீடிங் பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அது நல்லா குட்டி போடுதுன்னா அது ப்ரீடிங் அந்த திரும்பி திருப்பி அதே விடுங்க. ஸோ அப்போந்தான் நம்மளுக்கு நல்ல குட்டீஸ் வரும். ஏன்னா நம்ம அது நம்ம ஒரு ப்ரீடிங் நடக்கும்போதே திருப்பி இன்னொரு ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு நல்ல குட்டீஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் பேரண்ட்ஸை செப்பரேட் பண்ணுறேன். இன்னும் ஒரு ஃபீமேல் மட்டும் பிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ நான் அதை பிடிச்சிருவேன். இப்போ பிடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் உள்ளே பார்க்கலாம், ஃப்ரைஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃப்ரைஸை நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஃப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா பிடிச்சி ஒரு ஒரு பிளாஸ்டிக் இதில் போட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம தண்ணி வந்து புது தண்ணி எடுக்கக்கூடாது. நீங்கள் எதில் ப்ரீடிங் விட்டிங்களோ அந்த தண்ணியே எடுத்து அந்த இதில் போடுங்க. ஏன்னா வேறு வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு நிறைய டெத்தாக வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சேம் வாட்டரே நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரைஸ் டெத் ரேட் கம்மியாகும். ஸோ இப்போ நான் ஃப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நீங்களே பார்க்கலாம். ஃப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துரு மாதிரி இருக்குது. ஏன்னா நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இவ்வளோ தான் என் ஃப்ரைஸு. இப்போ நான் பாதாம் லீஃப் எடுக்க போகிறேன். பாதாம் லீஃப் வந்து நம்ம இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிற இந்த ஸ்டேஜ் எடுங்க. நம்ம ஒரு லீஃபில் ஹாஃப் போட்டாலே போதும். ஏன்னா குட்டி ஃபிஷ் தான். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரெண்டு அணை எடுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஒன்று போதும், ஒன்றில் ஹாஃபே போதும். ஸோ பாதாம் லீஃப் நான் எப்பவுமே நிறைய தூசி இருக்கும், நம்ம இப்போ நல்லா கழுவிக்கலாம். ஸோ இப்போ நான் கழுவ போகிறேன். நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா அதில் ஏதாவது பாக்டீரியா இருந்தால் அது மீனுக்கு அது ஒரு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குதான் இருக்கும். ஸோ நல்லா கழுவிட்டு நல்லா கழுவிட்டு குட்டிக்கு ரெண்டு இதை பிச்சு போட்டால் போதும். ஏன்னா இது குட்டி ஃபிஷ்லாம். அப்போது நம்மளுக்கு கொஞ்சம் போட்டாலே போதும். அப்போது இப்போ நான் பாதாம் லீஃப் வந்து இப்போ பிச்சு போட்டுட்டேன், பிச்சு போட போகிறேன். ஸோ குட்டிக்கு நீங்கள் முடிஞ்சால் மணி பிளான்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு மணி பிளான்ட் இல்லை. ஸோ அதை நான் ஆட் பண்ணல. இப்போ நான் அதுக்கு முந்தின வாட்டியில் குட்டி எல்லாம் என் கப்பி பாண்டில் விட்டுருக்கேன். பார்த்தா தெரியும். இப்போ இதுதான் என் குட்டி. நான் பாதாம் லீஃப் ஆட் பண்ண போகிறேன். ஒரு ரெண்டு ஆனால் ஆட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா குட்டி ஃபிஷ்ஷுக்கு அவ்வளோ போதும். ஸோ இப்போ என் கப்பி பாண்டில் அந்த பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் வேறு அவங்களோட பழைய குட்டிஸ்லாம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், பழைய ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ போன டைம் உள்ள குட்டிலாம் இப்போ கப்பி பாண்டில் தான் இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும். அது கலராக இல்லாத்தனால உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் என் கலர். நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அது ஒரு இடத்துல நிற்கும் போது உங்களுக்கு நிறைய குட்டி தெரியும். ஸோ இந்த ப்ரீடிங் 100% சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் மறுபடியும் எல்லா பிளான்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டக்வீடு, மணி பிளான் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். வேறு ஏதாவது பிளான்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் பிளான்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் சிமெண்ட் அங்கே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மணி பிளான் ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். இப்போ அந்த குட்டியை உங்களுக்கு காமிச்சேன். இப்போ அந்த பேரண்ட் ஃபிஷ்ஷை மறுபடியும் ப்ரீடிங் ப்ராசஸ்க்காக உள்ளே விட்டுறலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், திருப்பியும் மேல் ஃபீமேல் சேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரீடிங் ப்ராசஸ் எனக்கு அந்த மேல் நல்ல மேல் ஆக்டிவான மேல் எப்பவும் சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட் தான் இந்த மேல் சூஸ் பண்ணேன். இன்னொன்று வந்து கலராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இது முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.